விதை வலைத்தள நேயர்களுக்கு வணக்கம். இதுவே வந்து ஒரு கலியுக காலம், ஆன்லைன் காலம் அப்படியெல்லாம் வந்து இருந்துட்டு இருக்கிறது. நமக்கு தெரியும் கலியுக காலம் மாறி போச்சு, எவ்வளவோ மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு உலகத்துல அப்படின்றது. பட் இந்த கொரோனா காலகட்டத்துல நம்மளுடைய இந்த உலகம் கலியுகத்திலிருந்து ஆன்லைன் காலமாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன். ஸோ எஜுகேஷன்லேருந்து வாங்குறதுலேருந்து படிக்கிறதுலேருந்து செய்கிறதுலேருந்து அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ மனிதர்கள் நம்மளும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்மளை வந்து மாற்றிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய இந்த மனிதர்களுக்கு உண்டானது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஆன்லைன் கிளாஸஸை நம்மளுடைய குழந்தைகள் எப்படி எளிமையாக அதை வந்து எதிர்கொள்ளலாம், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நாம் செய்யணும். இன்னொன்று, ஆன்லைன் கிளாஸ்னால குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதற்கு அவங்கள எப்படி நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும், எப்படி இருக்கு, அதற்கு நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய குழந்தைக்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி ஆன்லைன் கிளாஸ்னால என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ், என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம். கண்டிப்பா இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது வந்து இப்ப இருக்கும் பொழுது இப்ப 2 மாசமா உங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இது சாதகமான சூழ்நிலை இல்லையான்னு அடிப்பட்டு சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இனி வரும் காலங்களை எப்படி இதை ஈஸியாக கொண்டு போகலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக குழந்தைக்கு படிக்கும் சரி நம்ம குடும்ப சூழ்நிலையும் வச்சுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு அவங்களுக்கான அந்த இடம், ஆன்லைன் கிளாஸ் படிக்கக்கூடிய அவங்க இடத்த வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, அந்த மாதிரி இடத்துல பெட்னா பெட்டு மேலே இல்லாமல் ஆன்லைன் கிளாஸை படுத்துட்டு லேப்டாப் வச்சு பார்த்துட்டு மொபைல் வச்சு பார்த்துட்டு இல்லாமல் அதற்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கார்னரோ ஏதோ ஒரு இடத்த அவங்களுக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருங்க. அந்த இடத்துல வந்து மொபைல்ஸ் டாய்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் ஸ்கூல், அதுதான் கிளாஸ் ரூம் அப்படின்ற மைண்ட் செட்டப்போ கொண்டு வரக்கூடியது நாம தான். ஸோ அதற்கு ஆன்லைன் வகுப்பை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நான் வந்து சில நம்ம பேரண்ட்ஸ் இருப்போம், நான் கம்ப்யூட்டர் அதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க, இப்போ குழந்தை கம்ப்யூட்டரில் படிக்கிறேன் அதை நான் கற்றுக்கணும் வேண்டியதாக இருக்குது, நான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. டோன்ட் வரி, நம்ம அதை ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. ஸோ நாம் வந்து முதல்ல ஆன்லைன் கிளாஸ்னால் என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுப்போம். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தயக்கம் இல்லை, தயக்கம்லாம் வேண்டாம், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியலங்க, என்னமோ மொபைல்ன்றாங்க அந்த ஆப் இந்த ஆப்புன்னு சொல்கிறாங்க. டோன்ட் வரி, நம்ம ஃப்ரீயாக நம்ம கற்றுப்போம், நம்மளும் கற்றுப்போம் அப்படின்னு நீங்கள் நினைங்க. அதை எப்படி ஈஸியாக எதிர்கொள்றதுன்றது, ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம குழந்தைகிட்ட நமக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். சில விஷயங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளை கைட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு சூழ்நிலையான அந்த இடத்த வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும். பெட் இந்த மாதிரி இல்லாமல் அதற்கு ஒரு கார்னரை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அதில் சிஸ்டமோ லேப்டாப்பையோ இல்லை நம்ம மொபைல் தான் முடியலன்னா அதை அங்கே செட் பண்ணுங்க. என்றைக்குமே அங்கே தான் ஆன்லைன் வகுப்பு அங்கே நடக்கணும், அவங்களுக்கு அங்கே தான் கிளாஸ், அதை தவிர்த்து வேறு இடமே கிடையாது. ஸோ அந்த ரொட்டீனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்கவே கூடாது. ஸ்கூல் போனால் என்ன ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அதுதான். குழந்தைய காலையில் எழுப்பி அவங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அவங்க உட்காந்துடணும். அது என்ன வரும் அப்போ போயிட்டு நடுவில் நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்குறதோ ஊட்டுறதோ, இப்போ சம்திங் குழந்தை வந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க, பென்சில் எரேசரு சம்திங் அதை நோட் பண்ணுறதுக்கு ஒரு புக்கோ ரஃப் நோட்டையோ மிஸ் பண்ணிட்டாங்க, அப்போ ஓடி போய் கொடுக்கறது நடுவில் போகிறது அதெல்லாம் வேண்டாம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸு, அதற்கான இடம், என்னென்ன விஷயங்கள், சீரியஸாக இது வந்து ஒரு ஸ்கூல் அப்படின்னு நம்ம நினச்சி குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு திங்ஸை மறந்துட்டு போயிட்டா மேம் திட்டி அனுப்பிச்சுறாங்க, நீ ஏன் அந்த நோட்டை கொண்டு வரலன்னு கேட்குறாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்ல, குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல குழந்தைக்கு தேவையான புக்ஸு நோட்ஸு பென்சில் என்னமோ எல்லாத்தையும் சீரியஸாக ரெடி பண்ணி நம்ம அங்கே வந்து நம்ம வச்சிடுறது கட்டாயம், முக்கியமாக வேணும். இந்த இடத்த நம்ம அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே டைவர்ஷன்ஸ் வந்து இருக்காது. இப்போ குட்டீஸ் நம்ம மாதிரி சின்ன குழந்தைங்களை உட்கார வைக்கிறோம், வேற வழி இல்லை, அவங்களுக்கும் ஒரு 1 ஹவர் அல்லது 2 ஹவர் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி குழந்தைங்களை நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னா, குழந்தைக்கு அதுக்கு முன்னாடி நிறைய நேரம் பேசியிருக்கணும். மேம் வரப்போறாங்க, லேப்டாப்ல அவனை கேட்பாங்க, ரைம்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கணும் தங்கும், அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு முக்கியமாக நம்ம குழந்தைக்கு ரெஸ்ட் ரூம் கூட்டு. ஸோ அந்த கிளாஸுக்கு முன்னாடியே நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டு போனால், ஏன்னா அந்த டைமில் அவங்க டாய்லெட் வருது இல்லை அவங்க அடக்கிட்டு பயத்தில் உட்காந்துருக்கலாம் இல்லை அந்த சாக்க சொல்லிட்டு எழுந்து ஓடலாம். ஸோ அதுக்கு அலோவ் பண்ணாமல் நம்ம டாய்லெட் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து உட்கார வச்சிருக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள் இல்லாமல் அவாய்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கான தேவையான டெய்லி ரொட்டீனை ப்ளீஸ் கன்ஃபார்மாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஹாலிடேஸ் கிடையாது அப்படின்றது குழந்தை மனசில் இருக்கணும். ஸோ இது வந்து ஸ்கூல் டைம், ஸ்கூல் ரெகுலர் ஸ்கூலாக இருந்தால் இந்த டைமில் உனக்கு டெஸ்ட் நடந்திருக்கும், இந்த சமயத்தில் இது நடந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அவங்களுக்கு பேசி ஹாப்பியாக புரிய வைக்கணும். கோபமாக பண்ணவே கூடாது, உட்காரியா போறியா வரலையா சொல்ல வேண்டாம்.
ஸோ இடத்தை உருவாக்கி கொடுங்க, சூழலை உருவாக்கி கொடுங்க, தேவையான திங்ஸ் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸு அந்த திங்ஸை உருவாக்கி கொடுங்க. பிஃபோரும் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே முன்னாடி கொடுத்துருங்க. கிளாஸ் நடக்கும்போது முன்னாடி போய் ஸ்நாக்ஸை உங்களுக்கு கொடுக்கறது, சாப்பிட சொல்கிறது, கூப்பிடுறது, இந்த டாய்லெட் போகிற விஷயங்களை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், லஞ்ச் டைம் இருக்குது அப்படின்னா பெரிய பசங்களுக்கு அந்த பிரேக் விடுறாங்க அப்படிங்கும்பொழுது, ஸோ அந்த பிரேக் டைமில் அந்த இருக்கும்போது சாப்பிட்டு இப்போ ஸ்கூலில் இருந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, பிரேக் டைமில் வெளியில் ஓடுவாங்க, ஸ்கூலில் வந்து கிரவுண்டில் ஓடி வருவாங்க, பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் லஞ்ச்லேயும் அப்படியே உட்காந்து டிவி பார்க்காம கொஞ்சம் குழந்தை கீழே போயிட்டு வா, இல்லை மாடிக்கு போயிட்டு வா, மாடி இல்லைனா ஜஸ்ட் வீட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்போ கொஞ்சம் நம்ம ஃபன்னாக பேசிட்டு ஹாப்பியாக இருக்கும்பொழுது அந்த குழந்தை ரிலேட்டடான கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு விஷயம் வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்கூல் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரெகுலர் ஸ்கூலு எல்லாமே இது வரும், அவங்களுக்கும் வந்து குழந்தைக்கும் வந்து ஒரு புதுவிதமான ஒரு லேர்னிங் மெத்தட் தான் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ குழந்தைங்க நல்லா சவுண்டு நல்லா கேட்குதா, அவங்க ஏன் பேசுறது வந்து நல்லா கேட்குதா, இல்லை நல்லா ப்ராப்பரான ஒரு ஹெட்செட் வாங்கி கொடுக்கணுமா, இல்லை நம்ம அந்த இயர்ஃபோன்ஸ் மாதிரி சில விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்றதும் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஆன்லைன் கிளாஸ்ன்னும் போது பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான். இப்போ ஸ்கூலுனா யூனிஃபார்மில் இருப்பாங்க, இதுன்னா நம்ம வீடு தெரியுது, குழந்தையோட ட்ரெஸ்ஸஸ் தெரியும், மற்ற குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீட்டான ஒரு ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு அந்த டைவர்ஷன்ஸ் இல்லாமல் கம்பாரிசன்ஸ் இல்லாமல் அதையும் பார்த்துக்கணும். ஸோ ஒரே விதமான ஒரு பின்னாடி ஏதோ ஒரு வால் சம்திங் பேக்ரவுண்டு, அதாவது டைவர்ஷன்ஸ் இல்லாத மாதிரியான ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதும், நீட்டான ட்ரெஸ், அவங்களுக்கு கேட்கக்கூடிய லிசனிங் எல்லாமே வந்து இருக்கா அப்படின்றது பேசிக் நீட்ஸை நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களால வந்து அதை ரொட்டீனா அதை பண்றதுக்கு ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்துடுறோம் அவ்வளவுதான். ஸோ கிளாஸ்ன்றது அது ஸ்கூலுன்ற ஒரு விஷயத்த நம்மளும் பண்ணிக்கணும், அதை நம்மளும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மார்னிங்கே ஸ்கூல்னா என்ன, எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போற மாதிரி அந்த பிளேஸ்ல போய் குழந்தை உட்காந்துட்டு அந்த பிரேக் டைம்ல ஸ்கூல்ல என்ன நடக்குமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட பேசிக்ஸ். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதனால குழந்தைங்களுக்கு வந்து நாம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்க போறோம். குழந்தையோட மனசும் வந்து இந்த டைம்ல எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைக்கு இது வந்து புதுசான ஒரு லேர்னிங் மெத்தடு தான் இல்லையா. ஸோ கிளாஸ் ரூம்ல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிச்சு பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க ஒரே இடத்துல சிஸ்டம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இதுவே குழந்தைக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டக்குனு டவுட் கேட்பாங்க, இப்படி திரும்புவாங்க பண்ணுவாங்க. அம்மா முதல்ல குழந்தைக்கு என்ன படிக்கிறான் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுவே வந்து குழந்தைக்கு ஐயோ நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம ஆன்சர் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத வந்து அம்மா பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். ஸோ அது இல்லாத மாதிரி பட்டும் படாத மாதிரி தான் நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம கவனிக்கணும். இல்லை ஆன்லைன் கிளாஸில் வந்து நான் வந்து கவனிச்சுட்டே இருக்கேன், குழந்தை என்ன பண்ணுறாங்க நான் பார்க்குறேன், பார்க்கணும் தான், ஆனால் நம்ம கூடவே உட்காந்துட்டு பார்க்குறது அப்படின்றது இல்லைன்னா குழந்தை கொஞ்சம் ரிலீஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, ஸோ தனியாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தனியாக படிச்சுட்டு இருக்கோம், அதனால் இருக்காது நம்ம அம்மாவும் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்கன்றது நம்ம அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். ஏன்னா இப்ப நீங்க வந்து மானிட்டர்ல வந்துட்டு போறாங்க, அம்மா என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நம்ம சில குழந்தை ஆன்சர் பண்ணும் பண்ண மாட்டாங்க. இங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க நம்ம குழந்தை ஆன்சர் பண்றானா இல்லையா, ஏ எல்லா குழந்தையும் ஆன்சர் பண்றாங்க நீ ஏன் ஆன்சர் பண்ற உனக்கு தெரியாதா, ஸோ இந்த கேள்விகள் வேண்டாம். அங்கே அவனே தெரிஞ்சுப்பான், கிளா ஆன்சர் சொல்லனாலும் வேற குழந்தை சொல்றது தெரிஞ்சுப்பான். ஸோ இந்த சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயம், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குழந்தைக்கும் இருக்கும் அம்மாக்கும் இருக்கும், அது வேண்டாம், குழந்தை கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம அவங்கள அதை கேள்வி கேட்டு கண்ணா அது ஏதோ ஒரு படிச்சு இது இது என்னது இருக்கா தெரிஞ்சிருக்கா, ஸோ நமக்கு தெரியலனாலும் ஐயோ எனக்கு இந்த படிப்பை பற்றி எதுவுமே தெரியாது, நானே படிக்க வைக்கணும், குழந்தைய நானே அதை கேட்க வைக்கணும், நானே சொல்லித்தரணும், படிச்சுட்டாங்களா செக் பண்ணணும். ஸோ அந்த கவலை வந்து நமக்கு வேண்டாம். சின்ன தெரியலனா கூட ஏதோ சொன்னாங்க அதெல்லாம் படிச்சுட்டே இருக்கனா, நம்ம டெஸ்ட் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் ஈவினிங் என்ன பண்ணுவாங்க அவங்க படிப்பாங்க இல்லையா, அந்த டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சியா, நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சியா, டெஸ்ட்டு மானிட்டர் பண்ணால் போதும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குழந்தைக்கு கொடுத்துட்ட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, எனக்கு இந்த ஆன்லைன் பத்தி தெரியாது, இதை பத்தி தெரியாது, என் குழந்தை வந்து ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான், உட்காரவே மாட்டேங்கிறான், இதெல்லாம் வேண்டாம். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம், நம்ம குழந்தையும் ஆன்சர் பண்ணுவான், அவனுக்கு உள்ள தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம படிக்க வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு அளவுக்கு அவங்க கவனிக்கிறாங்களா அப்படின்றத பாருங்க. நம்ம மானிட்டர் கிட்ட வந்து வந்து போகும்போது நமக்கும் இருக்கும், ஐயோ படிக்கிறானா இல்லையா, ஏதோ பார்த்துட்டே இருக்கானே, அவனுக்கு புரியுதா இல்லையா, இது மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அது ரொம்ப வேண்டாம். பட் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதை ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி எழுதி காட்டுறாங்களா, அந்த மாதிரியான வாட்ச் பண்ணுறது வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஹாப்பியாக வைக்கிறதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு நாம அலோவ் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது சில பேர் வீடியோ கால் பேசுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பேசும்போதும் அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறாங்களா, கொஞ்சம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் போயிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அது ஒன்று பண்ணலாம். ஃபுல்லாக சிஸ்டமில் உட்காந்துருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஐ எக்ஸசைஸோ இல்லை எக்ஸசைஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண சொல்லலாம் நம்ம அவங்களுக்கு. ஸோ ஏன்னா ஹெல்த்து அந்த கேர் ஏன்னா சூடாகும் சிஸ்டம் முன்னாடியே மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறது ஐக்கு அவங்க நெக்குக்கான பாடிக்கான எல்லா கேருமே கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோமான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபுல் இப்போ ஸ்கூலுன்னு இருக்கிறதுனால அங்கே போயிடுவாங்க புக்ஸு டெய்லி இந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ எல்லாமே அனுப்புறது ஒரு PDF ஃபைல் மாதிரி இமெயில் மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி அப்புறம் டிரைவ் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அனுப்புறாங்க. இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறோமா அப்படின்றது பார்க்கணும். ஸோ இதை எல்லாமே ப்ராப்பராக பார்த்து நம்ம வேற வழியில் அதை பண்ணதான் ஆகணும். அது ரிலாக்ஸாக பண்ணுங்க. இந்த விஷயத்த பேரண்ட்ஸுக்கு எந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்கனால கிட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ் இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க இதை அனுப்பிச்சிட்டாங்க அவங்க மேம் சொன்னது பண்ணிட்டாங்க அந்த கம்பாரிசன் வேணாம். நம்ம குழந்தை ஆன்சர் பண்ணலை அந்த குழந்தை ஆன்சர் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் நம்மளால என்ன முடியுமோ அன்னைக்கான ஒர்க்கு குழந்தை என்ன பண்ணி முடிச்சாங்க அதை மட்டும் அனுப்பலாம். என்றைக்குமே பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஒரு கம்பாரிசனோ நம்ம பார்க்கலையே அப்படின்றது. ஏன்னா இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் எல்லாரையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்கிறன்ற மாதிரி ஸ்ட்ரெஸ். இன்னும் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க இந்த லாக்டவுன்ல, ஆனால் குழந்தை தனியாக வீட்டில் இருக்காங்களே குழந்தை என்ன பண்ணுறான் படிக்கிறானா இல்லையா. இன்னும் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள். அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறான் போது சில பேர் வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது குழந்தையோட வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கான ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியலையன்ற ஸ்ட்ரெஸ்ஸோட எவ்வளோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு குழந்தை கூடவும் இருக்கிறோம் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் அப்பப்போ அவங்கள மொபைலில் பேசிட்டு இதை பண்ணியாக்கண்ணா செஞ்சியாக்கண்ணா நைட்டில் இருக்கும்பொழுது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி பண்ணாலே போதும். ஸோ நாம எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக நம்ம இருக்கோமோ இந்த ஒரு வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அந்த வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நாம குழந்தை சரியாக அட்டன் பண்ணுறானா தெரியல படிக்கிறானா என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குழந்தைக்கு கடத்தக்கூடாது. ஸோ குழந்தை மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கும் அம்மா பார்க்குறாங்க நம்ம ஆன்சர் பண்ணலை நம்ம படிக்கலை எழுதலைன்றது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் குழந்தைக்கும் இருக்கும் நம்ம கிட்ட அந்த இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்மளும் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பேரண்ட்ஸ் ஸோ நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் குழந்தைக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் அவங்க ஹெல்த்தை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்களை நாமளும் கற்றுக்கிட்டு டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துருக்கேன் இல்லாமல் இந்த PDFs டிரைவை பற்றியும் வாட்ஸ்அப்பில் நிறைய நம்ம குழந்தை பண்ணுறதை எப்படி ஷேர் பண்ணுவது எப்படி கற்றுக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரிலாக்ஸாக கொண்டு போகலாம். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கக்கூடாதது. ஸோ குழந்தை உங்களை பண்ணிட்டு இருக்கான சந்தேகமோ பண்ண இருக்க வேண்டியதான் மானிட்டரிங்ன்றது முக்கிய முக்கியமான விஷயம் அதுவும் ஆன்லைன் கிளாஸில். ஸோ குழந்தை என்ன பண்ணுறாங்கன்றது தூரமாக இருந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அவனா பார்க்குறாங்களா ஸ்க்ரீனில் பண்ணுறான்னு ஆன்சர் பண்ணுறான்றதை நம்ம அவங்க கூட வெளிக்காட்டிக்க வேண்டாம். அது வந்து குழந்தை மனசில் இருக்கும். பட் கவனமாக பண்ணிட்டு இருக்காங்களான்றது என்ன குழந்தை சரியான ஒரு வழியில் போயிட்டுருக்காங்களா அப்படின்றது கவனிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே பலதரப்பட்ட மக்களுக்கும் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு நாம் என்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டாம் உள்ளே இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சைலண்ட்டாக. குழந்தை இன்னும் குட்டீஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்வனே எடுத்துக்கிட்டேன்னா அவன் அந்த டிரைவில் விஷயங்களை பார்த்துட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறான். அம்மா மேம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க கே கேட்ஸ் இதை பாருங்கள் ஓகேவா சொல்கிறீங்களா. ஸோ அவங்க என்ன சொல்ல சொல்கிறாங்க ஒன் டூ சொல்லுங்க பக்கம் மிஷூ எஸ் ஓகே கேஸ். ஸோ அந்த மாதிரி குழந்தைய டீச் பண்ண சொல்லி கேளுங்க. குட்டீஸாக இருந்தால் நான் சொல்கிறேன் நான் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்லி கொடுத்தாங்க மேம் எப்படி இருந்துச்சு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு பெரிய குழந்தைங்கிட்ட. கிட்ஸை வந்து அவங்க நம்ம சொல்லிக் கொடுக்க சொல்லும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக சில் டீச்சர்ஸ் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணதும் ஆன்லைன் கிளாஸில் ஆகிறது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியான மூடை வந்து உருவாக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எண்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இது வந்து ஒரு சினாரியோ இது மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது இப்படி தான் போகுது அதை நம்ம எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறோம். நம்ம கையில் எந்த ஒரு சூழல் வந்தாலும் அதை மாற்றி சந்தோஷமாக பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது. ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும் இனி எப்படி வந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற நம்ம உறுப்பினர்களையும் நம்ம குழந்தையும் ஹாப்பியாக வச்சு வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்றத நம்பணும். ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. இன்னொன்று எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ சில விஷயங்கள் அப்படி தான் போகும் அதை எப்படி சரியாக கொண்டு போகணும். ஐயோ அவன் படிக்கலை எழுதலை கவனிக்கலை ஆன்சர் பண்ணல இந்த ஸ்ட்ரெஸ் வேண்டாம். குழந்தை படிச்சிருக்கான் தெரிஞ்சிருக்கான் டெஸ்ட்டில் வரானா நார்மலாக லாஸ்ட் இயர் அவன் எப்படி பண்ணா டெஸ்ட் அப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண சொன்னோம் அது உள்ளே போயிருக்கா அதுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். அது யார்கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கிட்டு கைட் பண்ணலாம்.
ரிலாக்ஸா ஆன்லைன் கிளாஸை எதிர்கொண்டா எல்லா நிலைமையும் மாறும், இதுவும் கலந்து போகும். கண்டிப்பா வந்து ஆன்லைன் கிளாஸை என்ஜாய் பண்ணி கிளாஸை கத்துக்க வைங்க, அதற்கான சூழலை உருவாக்கி கொடுங்க. நீங்களும் ஹாப்பியா இருங்க, நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் முக்கியமா நம்ம குழந்தையும் ஹாப்பியா சக்சஸா இருக்கணும். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.